அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. ஸோ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, அதாவது ஸ்வாப்பிங் அப்படிங்கறத பத்தி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ இது வந்து நமக்கு கேரளாவில் நடந்த சம்பவத்தை அங்க வந்து கவர்மெண்ட் வாஷன் எடுத்து நம்ம வீடியோவா போட்டிருந்தோம். ஆனா எங்களுக்கு ஒரு ஈகர்னஸ் இருந்துச்சு, எப்படி நடக்குது, இதை வந்து இதை தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க உள்ள இருக்கிறாங்களா, இதை பத்தி எப்படி நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் ஒருத்தர் நமக்கு கிடைச்சதுங்க. ஸோ அந்த சோர்ஸ் நம்ம பேசினப்போ இந்த ஸ்வாப்பிங்கோடைய எப்படி நடக்குது, இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஃபார்மட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், எப்படியெல்லாம் இவங்க வந்து டேப் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தியும் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நமக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நகர்ப்புறங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கிறதா அவர் சொல்றாரு, ரேதர் தென் டவுன்ஸ்லயோ இன்னும் வில்லேஜஸ்லயோ பெருசா இல்லை அப்படின்னும். சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை மக்களே, முடிஞ்ச அளவுக்கு இரும்பாம நான் கொடுத்துறேன் கண்டென்ட்டை. ஸோ நகர்ப்புறங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கிறத அவர் சொல்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவர் இன்னொரு ஷாக்கிங்கா விஷயம் சொல்றாரு, என்னன்னா ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படிங்கறதுக்கு ஈக்குவலா வந்து ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்றாரு. ஸோ இது என்ன நடக்குது, இப்ப ஒய்ஃப் ஸ்வாப்பிங், ஒய்ஃப் ஸ்வாப்பிங்க்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் பாக்கலாங்க. ஸோ ஒய்ஃப் ஸ்வாப்பிங்கை பொறுத்த அளவுக்கு அவங்க முக்கியமா அவங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து சமூக வலைதளங்கள் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னும், வாட்ஸ்அப் குரூப்ஸ், எஃபி குரூப்ஸ், இன்ஸ்டா. ஸோ இது மூணு தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது இது ரெண்டு விதம் சொல்றாரு, என்னன்னா பிட்டிங், மியூச்சுவல் அப்படின்றாரு. ஸோ பிட்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிட்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்ல போட்டுருவாங்களா, இது வந்து பிட்டிங் குரூப் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா, அந்த குரூப்ல இப்போ ஒய்ஃப் ஸ்வாப்பிங் குரூப்பா இருந்ததுன்னா பிட்டிங்னு போட்டிருந்தாங்கன்னா அதுல வந்து ஜென்ஸ் மட்டும் தான் அலோடுங்களாம், லேடிஸ் அலோ கிடையாது, லேடிஸ் வந்து மெம்பர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க மெம்பர் ஆயிடணும், மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் அவங்கவங்க அவங்களுடைய ஒய்ஃப்ஸோடைய போட்டோஸை வந்து அப்லோட் பண்ணணுமா அந்த குரூப்ஸ்ல. ஸோ அப்படி அப்லோட்ஸ் பண்றப்போ அந்த அப்படி அப்லோட்ஸ் பண்றப்போ அந்த உள்ள மெம்பர்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்க பிட் பண்ணுவாங்க, எவ்வளவு காசு நான் கொடுக்குறேன் இந்த பொண்ணுக்கு, லேடி கொடுக்குறேன்னு சொல்லி பிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிட்டிங்ல வந்து யார் அதிகமான தொகை கொடுக்குறாங்களோ அந்த தொகையை வந்து அந்த ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருப்பாராம். ஸோ அந்த தொகை அவருக்கு படிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அந்த பர்டிகுலர் நபரும் இவங்களும் பேசிக்கிட்டு எந்த இடத்துல வந்து அந்த இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு அங்க வந்து அவங்களுடைய நிகழ்வு நடத்துறாங்கன்னு சொல்றாரு. ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ப்ராசஸ். ஸோ மியூச்சுவல் அப்படின்னு குரூப் இருந்ததுன்னா அந்த மியூச்சுவல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மெம்பர்ஸா இருப்பாங்களாம். ஸோ அங்க எப்படி அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு குரூப் குரூப் போட்டோஸை வந்து அவங்க ஷேர் பண்ணணுமா, அப்படி குரூப் போட்டோஸை ஷேர் பண்றப்போ அதுல வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய குரூப்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் பொறுத்து, இப்போ அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதே இன்ட்ரெஸ்ட்ல வேற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அதே இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து டே, அதாவது டேன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை, டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டேல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிப்பாங்களா, எந்த இடம்ன்றது அவங்க அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க வீட்லயா அவங்க வீட்லயா அதை பொது இடத்துலயா பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ டேல ஃபிக்ஸ் பண்றப்போ இவங்க கிட்ட நம்ம வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்குதா, ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கான்றது ரெண்டு ஃபேமிலிஸும் ஃபர்ஸ்ட் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மாத்தி மாத்தி பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க இஷ்யூ பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த டேக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்வுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிட்டிங்ல இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, பிட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்க இப்போ ஒய்ஃபை பிட் பண்றாங்க, ஒரு நபர் வந்து அதிகமா காசு கொடுக்குறன்றாரு, அவங்கிட்ட போறப்போ மூணு ப்ராசஸ் இருக்குங்களா, அந்த நிகழ்வு மட்டும் பண்றதா இருந்தா ஒரு அமௌண்டா, அதுல போட்டோஸ் எடுத்தா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்டா, வீடியோ எடுத்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா அமௌண்டா. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸும் அவங்க பிட்டிங்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து ஒய்ஃப் ஸ்வாப்பிங்ல பிட்டிங் அண்ட் மியூச்சுவல் பத்தி அவர் சொல்ற விஷயங்க. அடுத்தது ஹஸ்பண்ட் ஷாப்பிங் பத்தி சொல்றாரு. ஸோ இது வந்து ரொம்ப ஷாப்பிங்கா இருந்துச்சு, உண்மையா இருக்குதா அப்படிங்கறத கேட்கறப்போ அவர் சில இதுவும் காமிச்சாரு எங்ககிட்ட. ஸோ அது ரொம்ப ஷாப்பிங்கா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஷாப்பிங்கை பொறுத்த அளவுக்கு அந்த குரூப் இதே மாதிரிதான், எஃபிஆர் இருக்கட்டும், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்ல வந்து க்ளோஸ்ட் குரூப்ஸா இருக்குமா, அந்த குரூப்ல அட்மின் முதற்கொண்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபீமேலா இருப்பாங்களாம். ஸோ எந்த ஜென்ஸும் ஒரு ஆளும் கிடையாதுங்களாம். ஸோ அதான் அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஷாப்பிங் புரிஞ்சுக்க முடியுமா அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட. ஸோ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க அவனுடைய அதே மாதிரி ஜோடி போட்டோஸை பகிர்ந்துப்பாங்களாம். பகிர்ந்துக்கிறப்போ யாராவது இப்போ அவங்க மற்றவங்க ஜோடி போட்டோ பகிர்ந்துக்கிறப்போ என்ன ஆகும்னா, இவங்களுக்கு இப்போ பகிர்ந்துக்கிறவங்க யாராவது மற்றவங்களுடைய பகிர்ந்துகிட்ட ஏதாவது ஒரு ஹஸ்பண்டை பார்த்து பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க கிட்ட நம்பர் வாங்கி இவர் பேசுவாங்களாம். ஸோ நம்பர் எடுத்துட்டு இப்போ சாட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இப்போ இது இது சொன்ன விஷயம் தான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க. அவர் சொல்றப்பே சொன்னார், இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும் சார், இதெல்லாம் கேட்கிறப்போ உங்களுக்கு வெளியிருந்து பாக்குறப்போன்னு சொன்னாரு. சப்போஸ் இந்த ஹஸ்பண்ட் ஷாப்பிங்ல இங்க ஒரு கணவன் மனைவி, அங்க ஒரு கணவன் மனைவி வச்சுக்கோங்க, இந்த கணவன் இந்த மனைவிக்கு அந்த கணவன் பிடிச்சி போச்சு அப்படின்னா இப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசுவாங்களாம்.
பொண்ணுகிட்ட பேசி இந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாராம், இவரு இந்த ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணுவாராம். ஸோ நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஒரு டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஹஸ்பண்டுக்கு பிடிக்காம இருந்தாலும் அந்த இவ பிடிக்காம இருந்தா இவ பிரச்சனை ஆயிடும், இவ தனியா போனா அசிங்கம் ஆயிரும் அப்படிங்கிற காரணங்களாலேயே சரி ஓகே பண்ணி தொலைகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பிடிக்காத ஹஸ்பண்ட்ஸும் அது ஒத்துக்கிறாங்க டேக்கு. ஸோ டேக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த நிகழ்வு நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த பொண்ணுக்கு அந்த ஹஸ்பண்ட் பிடிச்சிருந்ததுன்னா அது வந்து அவங்க வந்து உடல் உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னும், பட் இந்த ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை வந்து ஜஸ்ட் பேசிட்டு மட்டும் இருப்பாங்க நிறைய இடங்கள்ல, பேசிட்டு இவங்க முடிச்சக்கப்போ கூட்டு போறது தான் டிரைவர் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்ல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மேலிடத்துல உள்ளவங்க, கொஞ்சம் ஹை சொசைட்டி பீப்புளா இருக்கிறவங்க வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க சார், வெளியே சொல்றதும் இல்ல, டிவோர்ஸும் அப்ளை பண்றது இல்ல. ஏன்னா அப்ளை பண்ணா என்ன காரணம் சொல்ல வரணும், அப்ப இவன் வந்து ஆண்மை இல்லாதவனா அப்படிங்கிற பேச்சுலாம் ரொம்ப அடிப்படும் எதிரிகள் மட்டும் இல்ல, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்லியிருந்தார். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இந்த விஷயம் கேட்கறதுக்கு. சோ இது வந்து இந்த ஹஸ்பண்ட் ஷாப்பிங் பத்தி சொல்றாரு. சோ இப்ப அடுத்தது நமக்கு முக்கியமா ஒரு கேள்வி எழும், இதெல்லாம் லீகலி கரெக்டா தப்பா அப்படிங்கிற கேள்வி. இப்போ நீங்க பாத்துக்கலாம், இன்னும் நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, இதே கேரளால அந்த ஒரு பொண் மட்டும் கிடையாது, இன்னும் 3000 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும், ஆனால் அந்த பெண்கள் கிட்ட வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க முன்வாங்க அப்படின்னப்போ நாங்க முன்வர மாட்டோம், நாங்க முன்வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன தகவல் சொல்றாங்க. இப்போ இந்த முன்வராம இருக்கிற பட்சத்துல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கவும் முடியாது. இப்ப ஆக்ஷன், இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு என்ன சொல்லிருக்கா, எனக்கு பிடிக்கல ஆனா வந்து இவர் கம்பல் பண்ணிட்டாரு, என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாரு, அதனால நான் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி அப்படின்னா ஹஸ்பண்ட் ஷாப்பிங்ல பல ஹஸ்பண்ட்ஸ்க்கு பிடிக்காது சார், அவங்க எல்லாம் வந்து தலையெழுத்தே தான் போறாங்க, அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உடனே அந்த ஒய்ஃப் தூக்கி உள்ள போடுவாங்க போலீஸ் அப்படின்னு ஒருத்தர் இன்னொரு வார்த்தை கேட்கிறாருங்க. இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்துக்குதுங்க. பட் புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்கிற கேள்வி வந்து நியாயமானதா தான் இருக்கு. அப்பயே அப்ப அந்த மாதிரி ஒய்ஃப் தூக்கி உள்ள போடுவாங்களா சட்டப்படி அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. என்னங்க ஒரு விஷயம் அப்படின்னா, ரெண்டு பேரும் பிடித்திருந்து போகும் பட்சத்துல ஒண்ணுமே இல்ல, பிடிக்காம யாராவது ஒருத்தவங்க இருந்தா பெண்களுக்கு ஒரு சட்டமா இருக்கு, ஆண்களுக்கு வேற சட்டமா இருக்கு அப்படிங்கறதா அவர் முன்வைக்கிறாரு இந்த விஷயத்துலங்க. சோர்ஸ் நம்ம சொல்ற விஷயமா இருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது இப்ப எமோஷனலி இது தப்பா ரைட்டா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்குங்க. எமோஷனலி அப்படின்னு பாக்குறப்போ நம்ம வந்து சைக்காலஜி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னு பாக்குறப்போ சைக்காலஜியில தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். சோ அவரை நிராகரிச்சு சைக்காலஜி பத்தி பேசவே முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல உள்ள எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் எடுத்துக்கிட்டாலும் அந்த பருவ வயசுல இருக்கிறப்போ ஆணா இருந்தா ஒரு வாட்டியாவது அவனுடைய கனவுலயோ இல்ல அவனுடைய கற்பனையிலயோ அவனுடைய அம்மா கூட புணர்ற மாதிரி அவன் ஒரு ஒரு கற்பனையை உருவாக்குவான், இல்ல கனவு வரும் அவனுக்கு. பெண்ணா இருந்தா கண்டிப்பா அவங்க அப்பா கூடயோ அண்ணன் கூடயோ புணர்ற மாதிரி ஒரு கற்பனை வரும் அப்படிங்கறத சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. சோ ஆணா இருந்தால் அவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ கண்டிப்பா அந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஸ் கூட அவங்க புணர்ற மாதிரி ஒரு கனவோ கற்பனையோ ஒரு ஃபேண்டசியோ வரும் அப்படின்னும், பெண்ணா இருந்தா அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அப்பாவோ அண்ணோ தம்பியோ கற்பனை வரும். அது வந்து இயற்கை தான், இது வந்து இயற்கைக்குமான விஷயம் இல்லைன்ற சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. அதனாலதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் பாத்தீங்கன்னா அம்மாவே திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற கதையும் இருக்குங்க. அந்த காலத்துல, இப்ப இல்லைங்க, ரொம்ப காலம் முன்னாடி. சோ அப்படி பாக்குறப்போ இது எந்த காலத்துலயும் இருக்குதா, அப்ப கலாச்சாரம் என்ன சொல்றது, பண்பாடு என்ன சொல்றது அப்படிங்கறதுலாம் நிறைய பேர் முன்னு வருவாங்க சமூக ஆர்வலர்கள்லாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுருபகன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் பெருமாள் முருகன் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இதே ஒய்ஃப் ஷாப்பிங் நடக்கும். அந்த ஒய்ஃப் ஷாப்பிங் நடந்ததுனாலதான் அந்த புத்தகத்தை வந்து தடை பண்ணாங்க. இப்ப தடைய மீறி சில புத்தகங்கள் சில விஷயம் வெர்ஷன் வெளியே வந்தது. அதை படிச்சுனாலும் தெரியும் இது இன்னைக்கு நிறுத்தி நடக்கலைங்க, பல வருஷமா நடந்துட்டு இருக்க விஷயமா தான் இது பார்க்கப்பட்டு இருக்கு. சரி, இப்போ இப்படி போயிட்டு இருக்கு, இப்ப என்ன பண்றது, இது இன்னும் விகரசா ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகலாம் அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. இப்போ வந்து அரசியல் பசங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் வந்து இன்னும் 30 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலைஸ்டா நடக்கிற மாதிரி கூட வரலாம். ஏன்னா ஒரு காலத்துல லிவ் ரிலேஷன்ஷிப்னு அசிங்கமா பாத்துக்கிட்டு இருந்த நம்ம மக்கள் இன்னைக்கு லிவ் ரிலேஷன்ஷிப் அசிங்கமா பாக்கல, அவங்க நார்மலா இருக்காங்க, இது என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி இதுவும் 30 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு நார்மலான விஷயமா பார்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம். இது எமோஷனலி கரெக்டா தப்பா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இதை யாரும் யாருமே கருத்து சொல்லவே முடியாது அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம். 30 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் பாக்குறப்போ அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்க வேண்டியதான் தான் எனக்கும் நினைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.